வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். இது பெட் ஸ்டாக் தமிழ். நான் உங்கள் மனோஜ். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, வெண்பன்றி வளர்ப்பு முறை மற்றும் விற்பனை தாங்க இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் மட்டும் கிளிக் பண்ணிங்கன்னா எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். எத்தனை குட்டி வந்து போடும், அதே மாதிரி உங்களோட பண்ணையில் ஹையஸ்ட்டாக எத்தனை குட்டி நீங்கள் பார்த்துருக்கீங்க? ஆவரேஜ் வந்து 7 போடும். மினிமம் வந்து 2 போட்டிருக்கு, 2 குட்டியும் போட்டிருக்கு ஒரு சமயம். ஆமாம், அதிகபட்சம் 17 குட்டி போட்டிருக்கு, 17 குட்டியும் போட்டிருக்கு. ஆனால் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 to 8 வந்து ஆவரேஜாக போடும். ஓகே, எதிர்பார்க்குது. நம்ம வந்து பெட்ஸ்டாக் தமிழ் சேனல் வரும். உங்களோட பேர், உங்களோட பண்ணை வந்து எங்கே வச்சுருக்கீங்க, அந்த டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு சொல்லுங்கள். பேர் வந்து என் பேர் மனோஜ். பண்ணை வந்து நம்ம பொன்னமராதி பக்கத்தில் நெடுவயல்ன்ற கிராமத்தில் பண்ணை அமைஞ்சிருக்கு. நம்மள்கிட்ட வெண்பன்றியும் இருக்குது, நாட்டுப்பன்றியும் தனியாக வளர்க்குறோம். ரெண்டுமே இருக்குது. வெண்பன்றி ஆரம்பித்து 2 வருஷம் ஆகுது, நாட்டுப்பன்றி ஆரம்பித்து இப்போ 4 மாதம் ஆகுது. ஓகே, உங்களுடைய பேர் மனோஜ் அப்புறம்? என் பேர் மனோஜ். என் பேர் மனோஜ் தான் அப்புறம். சரி, ஓகே. வளர்ப்பு பண்ணைகளை பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் அதிகப்படியாக வளர்க்குறது வந்து இந்த ஆடு, மாடு, கோழி. ஸோ இதெல்லாமே தான் பண்ணுறாங்க. வெண்பன்றி அப்படின்றது ஒரு சில இடத்துல தான் நம்ம பார்க்க முடியும். பண்ணையே பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல தான் பார்க்க முடியும். ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதிரி வெண்பன்றி வளர்ப்பு வந்ததுக்கான காரணம் எதாவது இருக்குமா? வெண்பன்றி, நான் வந்து வெளிநாட்டில் இருந்தேன், வேலை பார்த்துட்டு இருந்தேன். அங்கே ஃபேமிலிலாம் விட்டு இருந்து பார்க்க முடியல, எங்கள் ஊரில் வந்து எதாவது தொழில் பண்ணி செட்டில் ஆகலான்னு யோசித்தேன். அதை பற்றி யூடியூப்பில் சர்ச் பண்ணையில் வெண்பன்றி பண்ணையை பற்றி கொஞ்சம் நல்லா சொன்னாங்க. சரி, நம்மளும் ஆரம்பிப்போமேனு ஃபேமிலி சப்போர்ட்டோடு ஆரம்பித்தேன். ஸோ புதுசாக ஒருத்தவங்க வந்து வெண்பன்றி பண்ணையை ஆரம்பிக்கணும் அப்படின்னும் போது அவங்களுக்கான அட்வைஸ்லாம் நீங்கள் என்ன சொல்லுங்கள்? உங்கள்கிட்ட ஒரு 3 வருஷம் அனுபவம் இருக்கும், நீங்கள் வந்து ஆரம்பித்த போது ஏகப்பட்ட பிரச்சனைகள் சந்திச்சிருப்பீங்க. ஸோ அது என்ன வந்து நம்ம சொல்லலாம்? மெயின் வந்து நமக்கு இட வசதி, ஊரை விட்டு அவுட்டரில் இருக்கணும். அப்புறம் தண்ணி வசதி, தண்ணி நல்லா இருக்கணும். ஆமாம், தண்ணி நல்லா, தண்ணி வசதி இருக்கணும். மூணாவது உங்களுக்கு ஃபுட் வேஸ்ட் கிடைக்கிற அளவுக்கு பக்கத்தில் ஹாஸ்டல், ஹோட்டல்ஸ் இந்த மாதிரி எல்லாம் பார்த்து வச்சுக்கணும். மூணாவது இந்த மாதிரி பசுந்தீவனங்கள்லாம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே வந்து பசுந்தீவனங்கள்லாம் உற்பத்தி பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா குட்டி வந்தோடனே நம்ம சாப்பாடு போடணும், அதனால் நீங்கள் 3 மாதத்துக்கு முன்னாடியே இதெல்லாம் ப்ரிப்பேர் ஆகிடணும். என்ன தான் இட வசதி, தண்ணி வசதி இதெல்லாம் இருந்தாலும் உங்கள் ஃபேமிலி சப்போர்ட் ரொம்ப முக்கியம். ஆமாம், பன்றி வளர்க்கணும் போது ஃபேமிலி சப்போர்ட் கண்டிப்பாக முக்கியம். கண்டிப்பாக, இப்போ எனக்கெலாம் வந்து அப்பா அம்மா ரெண்டு பேர் சப்போர்ட் ரொம்ப இருக்கிறனால தான் அந்தளவுக்கு பண்ண முடியும். அவங்க தான் பார்த்துக்குறாங்க, மேக்ஸிமம் அவங்க தான் பார்த்துக்குறாங்க. ஓகே. ஆமாம், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பன்றி பண்ணைக்குள்ளே வந்திருக்கோம். முதல்ல வந்து பேரண்ட் ஸ்டாக் தான் இருக்குது. ஸோ இந்த பேரண்ட் ஸ்டாக் பற்றி சொல்லுங்க போது, அதே மாதிரி இது வந்து எவ்வளோ வெயிட் இருக்கும்? ஸோ ஆல்மோஸ்ட் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இப்போ மேட்டிங்காக விட்டுருக்கோம். ஓகே, ஒன்று கெடா ஒன்று, ஒன்று போட்டா ஒன்று. இது வெயிட்டு, இது கெடா ஒரு 120 கிலோ கிட்டே இருக்கும், அது ஒரு 90 to 100 கிலோ இருக்கும். அதுக்கு வெண்பன்றி, வெண்பன்றி. ஓகே, எத்தனை தடவை ஈல்டிங் எடுத்துருப்பீங்க? இது 2 தடவை குட்டி போட்டிருக்கு, இது இப்போ 3வது தடவைக்கு விட்டுருக்கோம். 3வது தடவைக்கு இது மாதிரி விட்டுருக்கீங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்து எத்தனை நாள் வந்து இந்த வெண்பன்றி ஆன் பண்ணுற ஒரே இதில் வைக்கிற மாதிரி இருக்கும்?
அதுக்கு அது பருவ காலம் இருக்குது. அந்த பெண் பன்றிக்கு வந்து பருவ காலம் 3-4 நாளைக்கு ஒன்றா இருக்கும். இருக்கும். அதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் திருப்பி வச்சுருவீங்க வேறு வேணும் பெண் பன்றி உள்ளோட. ஓகே சரி ஓகே. இது வந்து எத்தனை வருஷத்தில் வந்து இந்த கிலோ வருது ஆக்சுவலாக? இது 1.5 வருஷம் ஆச்சு. 1.5 வருஷம் அதுக்கு 1.5 வருஷத்தில் அந்த 110 கிலோன்றது வந்து நம்ம வந்துடும். ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா இப்போ 2 கலரில் இருக்குது. இந்த பக்கம் இருக்கிறத பார்த்தீங்கன்னா வின் பண்ணி ஃபுல்லாகவே வெள்ளையாக இருக்குது. அந்த பக்கம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர் வெரைட்டிஸாக இருக்க மாதிரி இருக்குது. இது ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ் ஆக்சுவலாக? இது வந்து லேண்ட் ரைஸ். இது லேண்ட் ரைஸும் லார்ஜ் வெயிட்டும் கூட இருக்கிறது. ஆமாம், லார்ஜ் வெயிட்ன்றது ப்ரீடு. லார்ஜ் வெயிட் லேண்ட் ரைஸ் ரெண்டு ப்ரீடும் சேர்ந்தது இங்கே இருக்குது. அங்கே இருக்கிறது 3-way cross சொல்லுவாங்க. 3-way cross அது அந்த அங்கே இருக்க பண்ணுறது. ஆமாம், அது கிராஸ் ப்ரீடு. இதுவும் கிராஸ் ப்ரீடு தான். இது ஒயிட் கலராக அது கலராக இருக்கு. ஸ்டாக் நம்ம ரெடி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எத்தனை வருஷத்து வரைக்கும் அது வந்து நம்ம குட்டியை நீங்கள் எடுக்க முடியும்? ஒரு 4 ஈத்து to 5 ஈத்து எடுக்கலாம். அதுக்கப்புறம் பேரண்ட் ஸ்டாக் மாற்றி ஆகணும். மாற்றணும். அதுக்குள்ளே அடுத்த பேரண்ட் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஆமாம், இதுங்களோட குட்டியையே ஒரு 3வது ஈத்தில் நம்ம பிரித்து வச்சுக்கிட்டோம்னா நம்ம கரெக்டாக வந்துடும். அதை எடுத்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம 2வது கவுண்டரில் வந்திருக்கோம். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பென் பண்ணுறியா பிரதர்? ஆமாம் ஆமாம், ரெண்டுமே பென் பண்ணுறி தான். ஓகே சார். மேட்டிங் ஆகி இப்போ 10 நாள் ஆயிடுச்சு. ரெண்டுமே மேட் பண்ணி வச்சிருக்கேன். குட்டி போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. ஆமாம், குட்டி போகிற ரெடியாக இருக்குது. கர்ப்பமாக இருக்குது, மாசமாக இருக்குது. ஓகே, அதை நம்ம எப்படி கன்ஃபார்ம் பண்ண முடியுமா? மேட் பண்ணால் இது குட்டி போடுறோம் அப்படின்னு கண்டிப்பாக கன்ஃபார்ம் பண்ண முடியும். அது மேட் பண்ண நம்ம ஸ்கேன் பண்ணுறதுனா அது தனி மிஷின் இருக்குது, வாங்கி பண்ணலாம். நமக்கு மேட்டிங் உறுதி ஆயிடுச்சுனாலே அதுக்கு மோஸ்ட்லி குட்டி போடும். மோஸ்ட்லி குட்டி போகிற நம்பிக்கை தான். நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும்னா அது ஸ்கேனிங் மிஷின் இருக்குது, நம்ம வாங்கி ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, எத்தனை மாதத்தில் வந்து இப்போ மேட் பண்ணலேருந்து குட்டி போடுறோம் நமக்கு? 3.5 மாதம் 3 வாரம் 3 நாள் அந்த மாதிரி. சாப்பாடுக்கு எதிர்பார்க்குது போல வந்த உடனே சாப்பாடு தான் இருக்குது. அதுதான் அதுதான் ஆக்சுவலாக இது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே யானை மாதிரியே இருக்குது. பார்த்து அந்த வாய் அமைப்பு அது எல்லாமே யானை மாதிரியே தான் இருக்குது. ஆமாம், அதே மாதிரி தான். அதுக்கு வந்து இதுக்கும் வாயில் தான் பவர் வந்து, மூக்கு வாய் தலையில் தான் பவர் வருது. மீன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆமாம், தரையெல்லாம் கடிச்சு மூக்காலே நோண்டி ஓட்ட போட்டுரும். காங்கிரீட்லேயே ஓட்ட போட்டுரும். பசினால அந்த மாதிரி பண்ணுமா சும்மா எப்படி பண்ணுமா? சும்மா அதோட சுபாவமே தரையை நோண்டுறது தானே. அதனால் காங்கிரீட் தரையை கூட பையன் நோண்டி பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் ஓட்ட போட்டுருச்சு. ஆமாம் ஆமாம், அந்த பக்கம் இருக்கிறதுலாம் இப்போ நம்மளை கடிக்கிறது அந்த மாதிரி பிரச்சனைலாம் இல்லை. அதெல்லாம் கடிக்கலாம் பண்ணாது. ஆமாம், சும்மா பார்த்து பயந்து ஓடும். சாதுவாக தான் இருக்கேன், பயந்து ஓடும். கிட்ட சாப்பாடு போடுறோம், கிட்ட வரும். மற்றபடி ஒன்றும் பண்ணாது. அந்த பெரிய பேரண்ட் ஸ்டாக்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா அதுவே பார்த்தீங்கன்னா ஜெய்ஜாண்டிகா இருக்கு பார்க்குறதுக்கு. ஸோ நம்ம உள்ளே போனால் அது எதுவும் பண்ணுமா? பழகினவங்களும் எதுவும் பண்ணாது, புதுசாகிறவங்கள வந்து பார்க்கும். பெரிய அடல்ட் கிட்ட நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதா? பெண் பன்றி பொறுத்தளவு சாதுவாக தான் இருக்கும், எதுவும் செய்யாது. இந்த கிடா வந்து தனியாக இருக்கையில் வந்து கொஞ்சம் முரண்டுத்தனமாக பண்ணும். கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக பழகினவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும், க்ளீன் பண்ணையில் பார்த்து. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டாக தான் இப்போ கேட்கணும்னு இருந்தேன். க்ளீனிங்றது நீங்கள் எப்படி பண்ணுறீங்க? டெய்லியும் பண்ணுற மாதிரி இருக்குமா? ஸோ ஷெட் அமைப்பு பண்ணும்போது அந்த க்ளீனிங்க்கும் சேர்த்து வந்து அந்த ஷெட் அமைப்பு பண்ணணுமா? ஆமாம் ஆமாம், செட் அமைப்பு பண்ணையில் இங்கே ஒன் சைடு வந்து ஸ்லோப் விட்டு தான் பண்ணணும். தண்ணி சீக்கிரம் வெளியே, தண்ணி வசதி கண்டிப்பாக இருக்கணும். அதே மாதிரி தண்ணி நிற்காமல் வெளியே போகிற அளவுக்கு நம்ம வந்து ஒரு சைடு ஸ்லோப் கொடுத்துட்டு போகணும். ஆமாம், ஸோ மொத்தமாக இங்கே அப்படியே தண்ணி விட்டு இது பண்ணும்போது ஃபுல்லாகவே அது போகிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கணும். போகிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கணும். ஸோ அப்போ தான் க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆமாம், இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இழப்புன்றது நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணிட்டுருக்கீங்க? இழப்புன்றது எல்லா கால்நடையிலையுமே உண்டது தான். இதுலேயும் இழப்புன்றது இருக்குது. அது பார்த்திங்கன்னா குட்டி போட்டதுலேருந்து ஒரு 3-4 நாளைக்கு தாய் பண்ணி கொஞ்சம் டயர்டாக தான் இருக்கும். அப்படிங்கிற குட்டிங்களை அமுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி அமுங்கி 1 வாரம் வரையும் நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். அமுங்கி இறந்து போகிறது 1-2 இறந்துடும். இப்போ 10 குட்டி போட்டுச்சுன்னா அதில் 1-2 இறந்துடும். ஓகே, இப்போ அது இல்லாமல் குட்டி பராமரிப்புனா நம்ம என்ன பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த குட்டிகள்லாம் பாதுகாக்கிறதுக்கு? அந்த மாதிரி பாதுகாக்கிறதுக்கு இதுக்கு ஃபெரோயிங் பின்னுன்னு தனியாக இருக்குது. அதாவது குட்டி போடுறதுக்கு கர்ப்பமாக இருக்கையிலே நம்ம அந்த பெண் பார்த்திங்கன்னா உள்ளார அடைச்சிட்டோம்னாக்கா குட்டிங்க கொஞ்சம் சேஃபாக இருக்கும். அது நசுங்கி சாகிறதுக்கான இது கம்மியாகிடும். ஓகே, இதில் இருக்க இந்த செட்டப் பண்ணி வச்சு? இல்லை, அது இனிமேல் தான் செட்டப் பண்ணணும். அது கொஞ்சம் காஸ்ட் வைஸ் பிரச்சனையாக இருக்குது, இனிமேல் தான் பண்ணணும். ஓகே,
வேறு ஏதாச்சும் இப்போ குட்டிக்கு வந்து நம்ம பண்ணுற மாதிரி இருக்குமா? குட்டி பாதுகாப்பு இருக்குது. குட்டி பாதுகாப்பு அதான் அந்த ஃபெரோயிங் பின்னுன்றது பண்ணினோம்னாக்கா அது குட்டிக்கு தனியாக வந்துடும். நான் பிறந்ததுலேருந்து ஒரு வாரம் கண்டிப்பாக நம்ம பாதுகாத்து தான் ஆகணும் தாய் பண்ணிகிட்டே இருந்தேன் குட்டியை. அதுக்கப்புறம் அதுவே காப்பாற்றிக்கணும். சரி. இத்தனை பெண் பண்ணி வேணும், இத்தனை ஆன் பண்ணி வேணும்னா எப்படி இருக்கும்? இது 10-1 விடலாம். இங்கே இதில் கோச்சிங் சென்டரில் சொல்கிறது வந்து 7-1 விட சொல்லுவாங்க. 7 பெண் பண்ணுறதுக்கு ஒரு ஆண் பண்ணி வந்து இது. ஆமாம், 10-1 நம்ம ஃபார்மில் 10-1 தான் வச்சுருக்கோம். இப்போ ஒரு வருஷத்தில் வந்து எத்தனை தடவை வந்து குட்டி ஈல்டிங் எடுக்கலாம்? பெண் பண்ணுறது 2 ஈல்டு எடுக்கலாம் ஒரு வருஷத்தில். ஆமாம், 3.5 மாதம் கர்ப்ப காலம், அப்புறம் பால் குடிக்கிறது ஒரு 50 நாள் பால் குடிக்கும், 40-45 நாள். அப்புறம் பிரிச்சுட்டு அப்புறம் அதுலேருந்து 1-1.5 மாசம் அது ரெஸ்ட்டு, அது தாய் பண்ணிக்கு திரும்ப அப்புறம் எடுத்துக்கோம். சரி. இப்போ குட்டி வந்து உங்களுக்கு தேவைன்னும் போது உங்களை காண்டாக்ட் பண்ணால் கிடைக்குமா? எப்பவுமே வந்து சேல்ஸ் இருக்க மாதிரி இருக்குமா? ஆமாம் ஆமாம் இருக்கும். பேட்ச் பேட்சாக குட்டி வர்றதுனால எப்போவுமே நம்மகிட்ட ஒரு 50 குட்டின்றது எப்பவுமே இருக்கும். காண்டாக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகணும். ஓகே. டிரான்ஸ்போர்ட் பண்ணுறீங்களா நீங்கள் வந்து வாங்கிட்டு போகிற மாதிரி? டிரான்ஸ்போர்ட் வசதி இல்லை, நீங்கள் தான் வண்டி கொண்டுட்டு வேணா இங்கே வந்து வாங்கிக்கலாம். ஆமாம், டிரான்ஸ்போர்ட் வசதி அப்படி முடியலைன்னா இங்கே கூட நம்ம பண்ணுற பண்ணி கொடுக்கலாம். ஓகே. இப்போ டிரான்ஸ்போர்ட் பண்ணணும், நீங்கள் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு போது எத்தனை கிலோ இருந்தால் ஆர்டர் கொடுத்தா எடுப்பீங்க? இப்போ டிரான்ஸ்போர்ட்டுன்றது அவங்க வந்து எடுத்துகிட்டு போகிறது தான் பெஸ்ட்டு. அப்படி முடியாத பட்சத்துக்கு குவான்டிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா ஒரு 50 குட்டிக்கு மேலே இருந்துச்சுன்னா நம்மளே பண்ணுவோம், அது டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் தனியாக பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ வென் பண்ணுறன்ற போது மார்க்கெட்டிங் வந்து எந்த அளவில் இருக்குது? பார்த்து இதில் வந்து நம்ம சேல்ஸ் வந்து எப்படி கொடுக்குற மாதிரிலாம் இருக்குது? இப்போ நம்ம பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்மில் ப்ரீடிங் மட்டும்தான் பண்ணுறோம், ஃபேட்னிங் பண்ணல. ஃபேட்னிங் வந்து இன்னும் அதிகப்படியான இடம் வேணும், அதிகப்படியான சாப்பாடு வேணும், அதனால் நம்ம ப்ரீடிங் மட்டும்தான் பண்ணிகிட்ருக்கோம். ப்ரீடிங் பார்த்திங்கன்னா குட்டி போட்டதுலேருந்து 2.5-3 மாதம் குட்டியாக கொடுத்துட்ருக்கோம். 3 மாதம் குட்டிங்கையில் நமக்கு தெரிஞ்ச வியாபாரிகள் இருக்காங்க, அவங்கள காண்டாக்ட் பண்ணி குட்டி இருக்குன்னா அவங்களே வந்து எடுத்துக்கோங்க. குட்டி வந்து பீஸ் கணக்கா அப்படி இல்லைனா வந்து கிலோ கணக்கா? குட்டி வந்து பீஸ் கணக்கு. குட்டி வந்து 3600-3700-800 வரையும் போகும் வெயிட்டை பொறுத்து. 15-20 கிலோ இருக்குன்னா அதுக்கு ஒரு வெயிட்டு, 15 கிலோக்குள்ளே இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு வெயிட்டு ரேட்டு அந்த மாதிரி. இப்போ வெண்பன்றி வளர்ப்பு அப்படின் போது எவ்வளோ இடம் வந்து தேவைப்படும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளோட உழைப்பு, ஸோ இது எப்படி நம்ம பார்த்துக்கணும்? இதுக்கு வெண்பன்றின்றது வந்து எவ்வளோ இடம் இருந்தாலும் பத்தாது. இப்போ முதல்ல அது குட்டி போட்டுச்சுன்னா பெருகிக்கிட்டே தான் போகும். அப்படிங்கையில் நீங்கள் எவ்வளோ தாய் பண்ணி முதல்ல வளர்க்க ஆரம்பிக்கிறீங்கன்னு நீங்கள் முதல்ல முடிவு பண்ணிக்கணும். அதுக்கு ஏற்றது மாதிரி ஸ்டார்ட் பண்ணிக்கணும். போக போக தான் எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போகணும், அது ஒரு மெயின் பாயிண்ட். இல்லை நீங்கள் 5 பண்ணினா அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறது, 10 பண்ணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம், பார்த்தா உங்களுக்கு அனுபவம் வரும், அதை வச்சு நீங்கள் படிப்படியாக எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபார்மே ஸ்டார்ட் பண்ணது அது மட்டும்தான் ஃபஸ்ட்டு, ஒரு 10 ரூம் ஸ்டார்ட் பண்ணோம், 10-10 ரூம் போட்டு 10-20 பண்ணி போட்டு ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் இது பைக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கு. ஓகே. அந்த மாதிரி படிப்படியாக நீங்கள் அனுபவம் வர வர எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இடம்ன்றது இதுக்கு எவ்வளோ இருந்தாலும் பத்தாது, குட்டி போட போட பெரியகிட்டே தான் இருக்கும். ஆமாம், பண்ணி வளர்ப்புன்றது. ஆமாம். சரி. ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட அடுத்த வீடியோ நான் பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.